ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கி லட்சுமி நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 110,000 ரூபாய் உங்காம திங்காம சொலைய அப்படி கொடுத்துட்டு வந்திருக்கிய அப்படின்னு பாக்கியாவ பார்த்து ஈஸ்வரி வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் கத்துறாங்க. கோபி இருந்துட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏன் அந்த பழனிச்சாமி எதுவுமே செய்யலையா இதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒருத்தலுக்கு ஒருத்த அப்படியே பாத்துக்கிறாங்க. உடனே கோபி, இல்ல அவர் தானே எதா இருந்தாலும் அவங்களுக்கு பாக்கியாவுக்கு ஆலோசகர், அதனால நான் கேட்டேன், அவர் ஏதாவது சொல்லியிருப்பாரு அப்படின்னு சமாளிக்கிறாங்க கோபி. பாக்கியாக்கு கோவம் வந்துருது. எதுக்கு எடுத்தாலும் ஏன் பழனிச்சாமியே இழுக்கணும் அப்படின்னுட்டு, இங்க பாருங்க என்னோட காசு நான் கொடுத்துட்டேன், அது எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும், எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க, நான் வேலைக்கு போக கூடாது, வீட்டோட இருங்க அப்படின்னு சொல்றீங்களே, நான் யார்கிட்ட போய் காசு கேட்கறது, எனக்கு கட்டின புருஷன் சரியில்லையே, அவர் மட்டும் வீட்டோட இருந்து எனக்கு நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தா நான் ஏன் ஒரு தொழில் வேலைன்னு வெளியில போக போறேன் அப்படின்னு மண்டைக்கு உரைக்கும்படி கேட்கிறாங்க பாக்கியா. கட்டின புருஷன் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க, வீடுக்கு கடை அப்படி நான் உழைச்சு எல்லாமே நான் என்னோட சுய சம்பாதியத்தில் போய்கிட்டு இருக்கு, இப்படி இருக்கல அடங்கி உடங்கி வீட்டுக்குள்ள கடை அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் சரிவர உங்க பிள்ளைய பார்க்க சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஈஸ்வரிய செம்மத்தியா வெளுத்து வாங்குறாங்க. மறுநாள் பழனிச்சாமி பாக்கியா வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே அவங்க மாமனார் மாமியார் இருந்துட்டு, வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி உபசரிக்கிறாங்க. என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா, என்ன இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல ஒன்னும் இல்ல, பாக்கியா மேடம் இல்லையா அப்படின்னு கேட்கலே பாக்கியா வந்துடுறாங்க. ஒன் பை ஒன்னா எல்லாரும் அப்படியே ஹாலில் கூடிடுறாங்க. அப்ப சொல்றாங்க, என்ன பாக்கியா மேடம் உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிச்சா? இல்ல சார், நீங்க ஏசாத கேக்குறீங்க, 110,000 ரூபாய் வீணா போச்சு, எங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கல அப்படின்னு பாக்கியா நொந்துகிட்டு சொல்றாங்க. இடையில பூந்துகிட்டு இந்த ஈஸ்வரிக்கு மட்டும் கொஞ்சம் கூட எவ்வளவுதான் வாங்கி கட்டிக்கிட்டாலும் அறிவுங்கிறதே இருக்க மாட்டேங்குது. ஏன் தம்பி 110,000 ரூபாய் போச்சே தம்பி, இது எங்க காசு தானே, திருப்பி எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா, அவங்களுக்குலாம் அறிவே இல்லையா, ஏன் இப்படி ஊர் காசுக்கு அலையிறாங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. அத்தை வந்தவங்க முன்னாடி ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க, நான் தான் அதை எப்படியும் வாங்கிக்கிறேன்னு சொன்னேனே அப்படிங்கிறாங்க பாக்கியா. உடனே இருங்க பாக்கியா மேடம், நான் அம்மாவுக்கு பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு பழனிச்சாமி அம்மா பக்கம் திரும்புறாரு. அம்மா நீங்க கேக்குறதெல்லாம் வாஸ்தவம் தான், பணம் கண்டிப்பா அவங்க எடுத்துக்கிட்டாதான், கண்டிப்பா திரும்பி கிடைக்கும் தான், ஆனா அதை பத்தி நமக்கு தேவையே இல்லை அந்த பணம் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அட ஆமாம் பாக்கியா, அந்த கான்டாக்ட் எடுத்தது என்னோட ஃப்ரெண்டு தான், எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஆனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வெளியூருக்கு போறாங்க, அதனால இந்த கான்டாக்ட் வேணாம்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னாங்க, நான் தான் உங்க பேரை ரெக்கமெண்ட் பண்ணேன், அவரும் உடனே தான் கேன்சல் பண்ணதுனால உங்க பேருக்கே கொடுக்க சொல்லி அங்க யூனியன்ல சொல்லிட்டாங்க, அவங்களும் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதா சொல்லிட்டாங்க மேடம், இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு பழனிசாமி சொல்றாங்க. பழனிசாமி சொல்லி முடிக்கவும் பாக்கியாவுக்கு ஃபோன் வரவும் கரெக்டா இருக்கு. அவங்க ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி பேசுறாங்க. அங்கிருந்து தகவல் சொல்றாங்க, இந்த மாதிரிங்க அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, அடுத்து உங்களுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கிறோம், நீங்களே 15 நாள் வந்து கேட்டரிங் ஆர்டர் எடுத்து சமைச்சு நல்லபடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த தகவலை கேட்டதும் பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி பழனிசாமிக்கு சொல்றாங்க. அப்புறம் மாமா இந்த மாதிரி தகவலை எல்லாத்துட்டையும் சொல்றாங்க. எழில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அங்க வர்றாரு கோபி. என்னது எதுக்கு இவர் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி, வாங்க கோபி சார் அப்படின்னு பழனிசாமி வெள்ளந்தியா கூப்பிட்டு பேசுறாரு. போதும் போதும், அதான் 110,000 போச்சு உங்களால அப்படிங்கிறாங்க. எங்கே போச்சு சார்? அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க சார், அந்த பணமுக்கு தேவையில்லை, ஆர்டரும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே கோபி அப்படின்னு வாயை பிளந்துட்டு பாக்குறாரு. அட ஆமா சார், நான் நிஜத்தை தான் சொல்றேன், பாக்கியம் எடுக்க அந்த ஆர்டரே கிடைச்சிருச்சு, அவங்க பாருங்க கலக்க போறாங்க, கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஜெயிச்சு முன்னுக்கு வருவாங்க, எல்லாரும் இந்த உலகமே மூக்கு மேல விரல வச்சு பேசத்தான் போகுது, அவங்களுக்கு எவ்வளவு திறமை டேலண்ட் இருக்கு தெரியுமா, அங்க கூடவே இருக்கிற உங்களுக்கு அவங்களோட அருமை தெரியல சார், நீங்க ஏதாவது அவங்களை பத்தி தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவங்க எவ்வளவு திறமையானவங்க எவ்வளவு டேலண்டானவங்க தெரியுமா, அவ்வளவு அன்பு தன்மானம் ஒரு மரியாதை அப்படி எல்லாத்திட்டையும் பழகிற தன்மை, அப்படியே பாக்கியம் உண்மையிலே கிரேட்னு சொல்லலாம் சார், அந்த அளவுக்கு உயர்ந்தவங்களா அவ்வளவு தன்மையானவங்களா இருக்காங்க, அவங்களோட அருமை வீட்டில் இருக்க உங்களுக்கு கூடவே இருக்கிற உங்களுக்கு தெரியாம போச்சே அப்படின்னு பழனிசாமி பாக்கியோட அருமையை பத்தி எடுத்து பேச பேச அப்படியே கோபியோட ரெண்டு முட்டைக்கண்ணு அங்கிட்டு இங்கிட்டு உருளுது. நல்ல டோஸ் நிறைய கொடுக்குறாங்க கோபிக்கு. அதுக்கப்புறமா பாக்கியா மேடம் நீங்க சாதிங்க மேடம் அப்படின்னு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போறாங்க. நான் வாங்கிட்டேன் பாத்தீங்களா இந்த ஆர்டரை அப்படிங்கிற மாதிரி கெத்தா அப்படியே மாமியார்ட்டையும் புருஷன்ட்டையும் ஒரு பார்வை லுக் விட்டுட்டு கிளம்புறாங்க நம்ம பாக்கியா மேடம். அம்மா நீங்க சாதிச்சிட்டீங்கம்மா, இந்த ஆர்டர் கிடைச்சதே நம்ம பாதி கிணறு தாண்டின மாதிரி, கண்டிப்பா நீங்க இதுல சக்சஸா நீங்க பண்ணுவீங்க, 15 நாள் செம்மையா சம்பாதிப்பீங்க, நல்லா சமைச்சு கொடுப்பீங்க அப்படின்னு அம்மாவுக்கு நல்லா என்கரேஜ் பண்றாங்க எழில. அதுக்கப்புறமா தான் பாட்டியை பார்த்து, பாட்டி எங்க அம்மாவை ரொம்பவே மட்டம் தட்டுனீங்களே, பாத்தீங்களா எப்படி சாதிச்சிட்டாங்கன்னு, கண்டிப்பா எங்க அம்மா சாதிக்க பிறந்தவங்க, அவங்களை யாராலையும் மட்டம் தட்ட முடியாது அப்படின்னு தான் அப்பாவையும் பார்த்துட்டு பேசிட்டு அங்கிருந்து வெற்றி நட போட்டு கிளம்பி போறாங்க எழிலும் பாக்கியாவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.